அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே அன்னையே தினம் உன்னையே எண்ணும் பிள்ளையே சிறு பிள்ளையே நிகழ்ச்சி வாயிலாக உங்களெல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்குங்க. நம் அனைவருக்கும் நன்கு அறிமுகமானவர் சத்தியஜீவிய யோகி தவ திரு ஸ்ரீ அன்னை அடிகளார் அவர்கள். இவர் நம்ம நிகழ்ச்சிக்கு வந்து பகவான் ஸ்ரீ அன்னை ரவீந்திர பத்தி பல விஷயங்கள் நமக்கு ரொம்ப பயனுள்ளதா தொடர்ந்து பகிர்ந்துகிட்டு வந்துட்டு இருக்காருங்க. இப்ப நீங்க நிறைய பேர் வந்து போன் மூலமாவே உங்க எல்லா பிரச்சனையும் வந்து தீர்க்கணும்னு சொல்றீங்க. அது வந்து சாத்தியம் இல்லைங்க. ஏன்னா உங்களுக்கு வர எல்லா பிரச்சனையுமே வந்து கடல் அளவு. அதை வந்து ஜஸ்ட் போன்லயே வந்து ஒரு சில வார்த்தைகளால உங்க பிரச்சனைய கேட்டு உங்க பிரச்சனைக்கான தீர்வு வந்து சொல்ல முடியாது. நீங்க நேரடியா அன்னை ஆசிரமத்துக்கு வரணும். நீங்க அதை போன் பண்றது அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறதுக்கு மட்டும் நீங்க போன் பண்ணிட்டு நீங்க நேர்ல வந்து உங்க பிரச்சனை என்னன்னு ஒரு 1 hour நீங்க சாரோட பேசினீங்கன்னா அவர் உங்க பிரச்சனைக்கு என்ன காரணம், அதுக்கு வந்து என்ன தீர்வு, நீங்க என்ன மாதிரியான வந்து உங்க வாழ்க்கை முறையா இருந்தாலும் உங்க இப்ப என்னெல்லாம் வந்து நீங்க செஞ்சுட்டு இருக்கீங்களோ அதுல வந்து எதனால வந்து தப்பு வந்தது, அந்த தப்பு வந்து எப்படி திருத்திக்கணுங்கிறத போல பல வழிகள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க. அதே மாதிரி உங்க கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணணும்னா வாட்ஸ்அப் இருக்கு, ஸ்கிரீன்லயே வரும், வந்து ஃபேஸ்புக் இருக்கு. அதே மாதிரி நீங்க போன்ல பண்ணாலும் ரொம்ப சின்னதா உங்க கருத்துக்களை சொல்லலாம். ஏன்னா அப்பதான் பல நேயர்கள் வந்து காத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம வழிவிட்ட மாதிரி இருக்கும். என்ன நேயர்களே, இப்ப நிகழ்ச்சிக்கு போகலாமா? வணக்கம் சார். வணக்கம். ஓம் நமோ பகவதே ஸ்ரீ அரவிந்தாய, ஓம் ஆனந்தமயி, ஓம் சைதன்யமயி, ஓம் சத்யமயி பரமே. சார் வந்து இப்போ நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு சுபாவம் வந்து சாஃப்டா அவ்வளோ பிரச்சனை இல்லாமல் இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட அவங்க இருக்கிற தப்போ நம்ம வந்து கொஞ்சம் திருத்திக்க சொல்லலாம். ஆனால் சில பேர் ரொம்ப முன்கோபமா ஒரு முரட்டு சுபாவமா அவங்க கிட்டேயே யாரும் போகிறதுக்கு பயந்துப்பாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க கிட்ட போய் அவங்களோட தவறை நம்ம எடுத்து சொல்லி திருத்தி இதெல்லாம் சாதாரணமாக வந்து நடக்காதது. ஸோ அந்த மாதிரி ஒரு குணத்தில் இருக்கிறவங்களை வந்து எப்படி திருத்தணும்னு மதர் சொல்லியிருக்காங்களா சார்? பெரும்பாலான மக்கள் பரம்பரை பரம்பரையாக சில பேர் கோவக்காரா இருப்பாங்க, சில பேர் படித்த மேதாவியாக இருப்பாங்க, அவங்களோட 2 months கூட வாழ முடியாது, அந்த மாதிரி அகங்காரம் இருக்கும். நல்ல குடும்பம் சொல்லி தான் நம்ம சம்பந்தம் பண்ணிப்போம். அந்த மாமியார், அந்த மருமகள், அந்த இஷ்யூ பெருசாக வந்து கோர்ட்டு போய் பஞ்சாயத்து பண்ணி வாழ்க்கையே சிக்கலாக இருக்கும். நல்லா தாங்க அவர் பிஸ்னஸ் ஆரம்பித்தார், நல்லா தான் போயிட்டு இருந்தது, ஆனால் இவ்வளோ பெரிய கடன் ஆகும்னு நம்பவே இல்லை, சொல்லவே முடியல. எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, அவ்வளோ ரொம்ப அறிவு நிதானமாக இருக்கிற ஆள் இவ்வளோ பெரிய கடனில் மாட்டிட்டானேன்னு கவலைப்படுவாங்க. என்னென்னா நம்ம ஏதாவது சொன்னால் கேட்க மாட்டாங்க. அதாவது இவங்க என்ன சொல்கிறது, நம்ம என்ன கேட்கறது, அந்த மாதிரி ஒரு விதமான ஈகோ இருக்கும். இந்த எல்லா பிரச்சனைக்கும் அடிப்படையே என்ன தெரியுங்களா, மனம்தான். நல்லவங்க தனி கெட்டவங்க தனியெலாம் கிடையாது. கொஞ்ச நேரம் நல்லவங்களாக இருப்பாங்க, கொஞ்ச நேரம் கெட்டவங்களா இருப்பாங்க. நல்லவங்களா நடிப்பாங்க, அவங்க கெட்டவங்கன்றத கிட்ட போய் பார்த்துதான் தெரியும். இப்போ நம்ம நல்லவங்கன்றது வீக்கா இருந்தா நல்லவங்களா இருக்கும், கொஞ்சம் திமுறும் பணம் இருந்ததுன்னா கர்வமாயிடும், நமக்கு பலசாலியா இருந்தோம்னா. மனிதன் ஒரு நிலை இல்லாத ஒரு தன்மை, கண்டிப்பா அவன் எப்ப எப்படி இருக்கிறான் என்னவா இருப்பான் அப்படிங்கறத அவர் ஜட்ஜ் பண்ண முடியாது. டாக்டர் முன்னாடி ஏதோ கொஞ்சம் பணிவா வியாதியெல்லாம் சொல்லி எங்களை மாதிரி ஆட்கள் வந்து பார்க்கும்போது கஷ்டத்தெல்லாம் சொல்லி பணிவா இருப்பாங்க. ஏன்னா அந்த கஷ்டத்தை நீங்க தான் தீக்க போறீங்க. ஆமா. ஆனா அவன் வீட்டுல வேற மாதிரி, அந்த முகமே மாதிரி, நாலு பேர் கல்லால் அடிக்கும் போது அந்த கும்பல இவன் தானே, இவன் வேற மாதிரி. ஒரு சாது கூட பாத்தீங்கன்னா அந்த மரத்தெல்லாம் பேத்துரும். ஒன்னு மட்டும் நான் அந்த நிகழ்ச்சி மூலம் சொல்றேன், அன்னை அரவிந்தருடைய தீட்சண்யம் அவர்கள் பார்வைப்பட்டதுக்கு பின்னால்
அவர்களுடைய தியான மையங்களுக்கு போயிட்டு வந்த பிறகு பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம் இருக்கு இல்லையா, அந்த சமாதியை போய் பார்த்துட்டு வந்துட்டீங்கன்னு சொல்லேன். அதுக்கப்புறம் உங்ககிட்ட இருக்கிறது பிடிவாதமும் அகங்காரமும் ஆணவும் சுக்கு நுறை, இது உலகத்தில் எல்லாரும் ஆச்சரியப்படுறோம். அது என்ன பாண்டிச்சேரி அரவிந்தர் ஆசிரமம், அப்படி என்ன விசேஷம், அது அன்னை அரவிந்தர்னா என்ன புதுசாக அதெல்லாம் சொல்கிறாங்களே, ஒன்றும் இல்லை, உன் ஆணவம் அட்ரஸே இல்லாமல் போயிடும். என்ன ஆகிடும், அட்ரஸே இல்லாமல் போயிடும். ஆணவத்தை கம்ப்ளீட்டாக இல்லாமல் செய்கிறது தான் அரவிந்தர் அன்னையினுடைய முதல் ஸ்டெப்பே. நாங்களும் கொஞ்சம் திமராக தான் இருந்தோம் முதல்ல படிக்கிற காலத்தில், கொஞ்சம் மிடுக்கு. இந்த ஆணவத்தினால பல பேரை பகைச்சிக்கிட்டு இந்த வாழ்க்கையில் பல பேர்கிட்ட மோதி சரியாக வாழ தெரியாமல் மனசு ஆள தெரியாமல் ரொம்ப பட்டுட்டோம் நாங்கள். இப்போ அன்னை அரவிந்தர்கிட்ட வந்து வந்து தான் என்ன ஆயிடுச்சு, மனதுங்கிற ஒரு குதிரையை ஒரு மிருகத்தை அதை எப்படி கட்டி ஆளணும் எப்படி வழிநடத்தணுங்கிற விஷயத்தை கற்றுக்கிட்ட பிறகு நான் இப்போ ஞானி ஆயிட்டேன். ஞானி ஆயிட்டேன்னா நான் ஏதோ காட்டில் இருக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க. நிறைய பேர் சொல்கிறாங்க நீங்கள் சத்தியஜீவி யோகின்னு சொல்கிறீங்க, ஆனால் ரொம்ப சர்வசாதாரணமாக இருக்கிறீங்களே. நான் ஒரு பெரிய ஞானின்னு சொல்லிட்டு பெரிய வெள்ளிச்சேரில் ஒரு கம்பீரமாக ஜைஜாண்டிக்காக பல கோடியை சம்பாரித்து வச்சுக்கிட்டு மக்களுடைய அறியாமையெல்லாம் பயன்படுத்தி ஒரு பெரிய என்ன சொல்கிறது மிரடுறது எல்லா ஜனங்களும் மிரடுற மாதிரி, அது இல்லை ஆன்மீகம். கர்ம வீரம், கர்ம வீரம்னா என்னென்னா கர்மத்தை செயல்படுத்தணும். இப்போ கர்ம வீரருங்கிறோம், கர்ம வீரம்னா என்ன, எளிமையாக சாதாரணமாக மக்களோட மக்களாக வாழ்ந்தார். இப்போ எங்கள் அன்னை அரவிந்தருடைய மார்க்கத்தில் நாங்கள் எங்களுக்கு கற்றுக் கொடுத்துக்கப்பட்டது என்னன்னா, இது உயர்ந்த கருத்து தான், உலகத்துக்கு புதுசு தான், ஆனாலும் அந்த அமைதியும் அந்த பணிவும் அந்த அடக்கமும் எப்பொழுதும் இருக்கணும். இப்போ பல லட்சம் மக்களுக்கு முன்னாடி உட்காந்து நான் பெருசாக உரையெல்லாம் ஆற்றுறது கிடையாது, கோடிக்கணக்கான மக்கள் முன்னாடி பெருசாக பேசி மக்களை நல்வழித்தப்படுத்த போகிறேன் அப்படி இப்படின்னெல்லாம் நான் வீரவசனம்லாம் பேசலை. கண்டிப்பாக நேராக வர சொல்கிறேன், உட்கார சொல்கிறேன், உங்கள் பிரச்சனை என்னன்னு கேட்குறேன், அவங்க பிரச்சனை என்னன்றதை நான் புரிஞ்சுக்கிறேன். இது எனக்கு அன்னை என்ன கற்றுக் கொடுத்தாங்கன்னா, அவனுடைய பிரச்சனை எங்கேருந்து வந்ததுன்னா அவனுடைய மனதினால் வந்தது. என்னது, அவரோட மனதினால், அந்த மனம் பாதிக்கப்பட்டதுனால வந்தது. மனம் சரியில்லாமல் போயிடுச்சு, மனம் குழம்பிடுச்சு, மனதை ஆள தெரியாததுனால வாழ்க்கையில் சிக்கல் இருக்கிறாங்க அப்படின்னு எனக்கு புரிய வச்சிருக்காங்க. இப்போ நான் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு என்ன பண்ணுறேன், இந்த மனம் பாதிக்கப்பட்டு இந்த வாழ்க்கையில் இவங்க இந்த செயல் இருக்கிறாங்களே இவங்களை எப்படி மீட்கிறதுங்கிறத பற்றி யோசித்து அன்னை அரவிந்தருடைய மந்திர வரிகளையும் ஆலோசனையும் சொல்லி அவங்களை நல்வழிக்கு கொண்டு வந்து உயர் தூக்கி பிடிக்கிறதுக்கு எல்லா அறிவுரையும் சொல்லி க்ஷணத்தில் கண்ணு முன்னாடி 7 நாளில் அவங்க வாழ்க்கையில் அந்த அற்புதத்தை நடத்தி காட்டுறோம். இது யார் நடத்தி காட்டுறா, அன்னையினுடைய அருள். அந்த அருள் என்ன பண்ணும்னா, முதல்ல அந்த மனதால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு ஒரு சாந்தத்தையும் அமைதியத்தையும் தியானத்தையும் மந்திர உபதேசத்தையும் கொடுத்து நிதானப்படுத்திய பிறகு நாம் சொல்வதையெல்லாம் முதல் கேட்பார்கள். யாரும் சொன்னாலும் கேட்காதவங்க தான் இங்கே வந்த பிறகு அன்னை ஆசிரமத்தில் நாம் சொல்கிறத எல்லாம் கேட்பாங்க. நாம் சொல்கிறத எப்போ எல்லாம் கேட்குறாங்களோ அப்போவே அவங்க வாழ்க்கையில் விமோசனம் வந்துடும். அது கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, மனைவி கணவன் பிரிஞ்சிருந்தாலும் சரி, குழந்தை இல்லைனாலும் சரி, பிள்ளைங்க மதிக்கலைனாலும் சரி, வாழ்க்கையில் முன்னேற்ற இல்லைன்னா சரி, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நீ ஓம் பேச்சை கேட்காதனால, ஓ மனம் சொல்வதை நீ கேட்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை. இப்போ இங்கே வந்தால் ஏன் தீருது, நிறைய பேர் கேட்குறாங்க நீங்கள் என்ன நொடியில் பழிக்குன்னு சொல்கிறீங்களே, அன்னைனா சனம்னு சொல்கிறீங்களே, அன்னைனா அதிசயம் சொல்கிறீங்களே, ஒரு விஷயம் இல்லை, நாங்கள் சொல்கிறத நீங்கள் அப்படியே கேட்பீங்க. இதுக்கு முன்னாடி கேட்கல, கேட்க மாட்டீங்க, யார் என்ன நல்லா சொன்னாலும் கேட்க மாட்டீங்க. ஆனால் நாங்கள் சொல்கிறது நீங்கள் கேட்கறதுனால தான் நடக்குது, அற்புதங்கள் நாள்தோறும் நடக்கிறது. இதுக்கு காரணம் என்ன, மனம் குறைபாடால் மனம் சிதைந்ததால் வாழ்க்கை சிக்கலாகி இருக்கிறது என்பதை புரிந்து அதற்கேற்ற அன்பான அனுசரணையை நாங்கள் கொடுப்பதால் இந்த அன்னை ஆசிரமம்
இன்னைக்கு பல லட்சக்கணக்கான மக்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிறது. சார், இப்ப இந்த எல்லா பிரச்சனைக்கும் காரணமா இருக்கிறதே வந்து நீங்க சொல்றீங்க, ரொம்ப வந்து இந்த துடுக்கா இருக்கிறவங்க, ஒரு வந்து முன்கோபமா இருக்கிறவங்க, ஒரு ஆக்ரோஷமா இருக்கிறவங்க, யார் சொன்னதையும் வந்து கேட்கறது கிடையாது, ஒரு அகங்காரமா இருக்கிறவங்க, அந்த மாதிரி இருக்கிறவங்கனாலதான் அந்த குடும்பத்திலயும் வந்து முக்காவாசி பிரச்சனை வருது. சோ அந்த மாதிரி பிரச்சனையா இருக்கிறவங்களை வந்து அன்னை வழி மார்க்கத்துல வந்து கண்டிப்பா மாத்த முடியும், வந்து இங்க கூட்டிட்டு வந்தான்னு சொல்றீங்க. ஆனா அந்த மாதிரி ஒரு கேரக்டர்ல இருக்கிறவங்களை எப்படி வந்து அன்னை ஆசிரமத்துக்கு நம்ம கூட்டிட்டு வர முடியும்? ஏன்னா நம்ம எது நல்லது சொன்னாலும் அவங்க எடுத்துக்க போறது இல்ல. சோ இங்க ஆசிரமத்துக்கு வாங்க, கன்சல்டிங்க்கு வாங்க, அடிகளாரை பாருங்கன்னு சொன்னா அவங்க வந்து கேட்க மாட்டாங்க. சோ அவங்களை எப்படி சார் நம்ம கூட்டிட்டு வர முடியும்? நம்முடைய குடும்பத்துல ஒத்து போகிற அனுசரிச்சு போகிறவங்க சில பேர் இருப்பாங்க. அதே சமயத்தில் நம்ம சொல்கிற புரிஞ்சிக்காமல் கோபப்படுறவங்களும் இருப்பாங்க. சில பேர் எதிராக நடந்துப்பாங்க, நம்ம என்ன சொன்னாலும் அதை மறுத்தே பேசுவாங்க. இன்னும் சில பேரோட வாழவே முடியாது, அந்த மாதிரி ஒரு அகம்பாவமாக இருப்பாங்க. எதை சொன்னாலும் இவன் கேட்க போகிறதில்லைன்னு சொல்லி எந்த அட்வைஸும் பண்ணாமல் பேசாமல் அந்த வீட்டில் ஒரு சாதாரணமாக ஒரு எல்லாரும் யாரும் யாரோட பேசிக்காமலேயே குடும்பத்தை ஓட்டிகிட்ருப்பாங்க. அவங்க எதிர் வீட்லேயும் அவங்களுக்கு பழக்கம் இருக்காது, உறவுக்காரங்களோடையும் நல்ல தொடர்பு இருக்காது, சமூகத்தில் அவங்க ரொம்ப இணங்கி இருக்க முடியாது. சில பேருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் செய்தோன்னா பிடிவாதமாக வேண்டான்பாங்க. ஒரு தொழில் ஆரம்பிக்கும் போது இது சரியாக வராது உனக்குன்னா கேட்க மாட்டாங்க, அது வீம்புக்கு ஆரம்பித்து கஷ்டப்படுவாங்க. இது உனக்கு சரி வராது அப்படின்னு நம்ம அனுபவத்தை வச்சு சொல்வோம், ஆனால் அதை மீறி தான் செய்வாங்க. இந்த மாதிரி ஒரு முரட்டுத்தனமான ஒரு கேரக்டரை வந்து எப்படி சமாளிக்கிறதுன்னு எத்தனையோ விதமான கேஸ் எங்கள் அன்னை ஆசிரமத்துக்கு வந்திருக்காங்க. இதில் நம்ம அன்னை ஆசிரமத்தோடய ரோல் என்னன்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல அன்னை அரவிந்தரை பற்றி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கணும். அவங்க யார், அவங்களுடைய சக்தி என்ன, அவங்களுடைய வரலாற்றுலேருந்து என்ன கற்றுக்கணுங்கிறத அடிப்படையை மெயினாக தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டாவது, இது ஒரு வழிபாட்டு ஸ்தலம். வழிபாட்டு ஸ்தலம்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 வருஷத்தில் ஒருத்தர் கையில் ஒரு இலையை கொடுத்து எல்லாரும் நேராக போய் நீங்கள் சாமியை கும்பிடலாம், நேராகவே நீங்களே போய் கும்பிடலான்னு கிளப்பி விட்டார். உலகம் பூரா பார்த்திங்கன்னா நிறைய லாரி வச்சுக்கிட்டு அங்கங்கே போய் சுற்றி கடைசியில் பைத்தியமாயிட்டாங்க. அங்கே போனால் எல்லாரும் பைத்தியமாயிட்டாங்க. சாமியை கும்பிடு சாமியை கும்பிடுன்னு சொல்லிட்டா மட்டும் போதாது, அந்த பரிகாரம் பண்ணு, இந்த பரிகாரம் பண்ணு, அதை பண்ணு, இதை பண்ணு, இதை பண்ணுன்னு மக்களுக்கு ஒரு தவறான ஒரு மூட நம்பிக்கைகளை ஆலோசனைகளை சொல்லி அவளை குழப்பி விட்டுறக்கூடாது. நான் இங்கே சொல்கிறதுல வந்து சில பேர் வருத்தம் ஏற்படும், கோபம் கூட வரலாம், ஒரு ஆன்மீகவாதியாக இருந்து இப்படி பேசுகிறாருன்னு. நான் பல மக்களை சந்திக்கிற அந்த அனுபவத்தில் தான் சொல்கிறது, ஒரு மனிதனுக்கு பிரச்சனைன்னு எடுத்தால் முதல்ல என்ன யோசிக்கணும், அவன் அடிபட்டு பாதிக்கப்பட்டு பலகீனமாக வந்திருக்கிறாங்க, அவளுக்கு உதவணுமே தவிர அதை விட்டுட்டு நம்ம அறிவெல்லாம் எடுத்து போய் திணிச்சு அங்கே போ இங்கே போன்னு அவளை அழகழிக்கக்கூடாது. அந்த மாதிரி செஞ்சு தான் இத்தனை 100 ஆண்டுகளாக்கு மேலாகவே பார்த்தீங்கன்னா 500,000 கோடி சம்பாதிச்சிருக்காங்க, மக்களை சுரண்டி சம்பாதிச்சிருக்காங்க. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எப்போ ஒரு மனிதனுக்கு பிரச்சனை ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, மனம் சரியில்லாத போனால், மனம் சரியில்லாத போனால் அடுத்து என்ன ஆகும்னா உடம்பு பாதிக்கும். உடம்பு பாதிச்சதுன்னா அவங்களுடைய வாழ்க்கையே பாதிச்சிடும், நல்லா தெரிஞ்சுக்கணும். மனசு பாதிச்சதுன்னா உடம்பெல்லாம் பாதிச்சிடும், உடம்பு பாதிச்சதுன்னா ஒட்டுமொத்த வாழ்க்கையையும் பாதிச்சிடும். இப்போ அன்னை ஆசிரமம் எங்களை போன்ற அமைப்பு வைத்திருக்கிறவர்கள், தியான மையம் வைத்திருக்கிறவர்கள், இந்த பக்தி மார்க்கத்தில் சொல்லி கொடுக்குற ஒரு பிரதான கருத்து என்ன, கோயிலுக்கு போ சொல்கிறோம், அது நல்ல விஷயம். ஒரு மந்திரத்தை படி சொல்கிறோம், அது நல்ல விஷயம். ஒரு நார்த் இந்தியாவில் ஒரு புனித யாத்திரைக்கு போயிட்டு வா அப்படின்னு சொல்கிறோம், ஒரு விரதம் இருந்து சொல்கிறோம், ஒரு விளக்கேற்றுன்னு சொல்கிறோம். இந்த இந்து மதமும் சரி, நம்முடைய சமய மார்க்கத்தில் கடைபிடிக்கிற எல்லா விஷயமும் தப்பு கிடையாது.
அது எல்லாமே சரியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதை தவறாக பணம் பரும் பறிக்கிற நோக்கத்தில் மக்களுடைய அறியாமையை திருப்பிக்கிட்டாங்க, அது தவறு. அதையெல்லாம் தடுத்து நிறுத்தத்துக்கு தான் நாங்கள் இந்த வேலையை தொடங்கியிருக்கோம். அதாவது ஒரு கோயிலுக்கு போகணுன்னு சொன்னால் என்ன அர்த்தம், கொஞ்ச நாளைக்கு அந்த கோயிலுக்கு போயிட்டு வர அந்த மனசு கொஞ்சம் அமைதியாகும். கொஞ்சம் தூரம் வெளியூர், ஒரு ராமேஸ்வரம், ஒரு திருநள்ளாறு, ஒரு திருவண்ணாமலை, இப்படி நல்ல இடங்களுக்கு போய் அந்த கிரிவலம் போயிட்டு வந்து ஒரு விளக்கெல்லாம் ஏற்றி ஒரு ஓம் நமச்சிவாய ஒரு ஸ்ரீராமஜன் சொல்லும்போது அது பழக்கமாக அவங்களுக்கு ஒரு விதமான ஆறுதலும் ஒரு சாந்தமும் அவங்களுக்கு வந்துடும். அந்த மனது சாந்தப்படுத்தி அமைதிப்படுத்துவதற்கு இது உதவி தேவை. இந்த உதவி தேவை உண்மை. அந்த மனம் தடுமாறி இருக்கும் பொழுது, நிலைகுலைந்திருக்கும் பொழுது, அது வழி தெரியாமல் அறிவு நிதானம் இல்லாததுனால ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது அதுக்கு ஒரு வழிபடுத்தணும். இதெல்லாம் ஒரு ஆரம்பத்தில் ஒரு பிள்ளையர் சொல்லி மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் எய்டு. ஆனால் இன்றைக்கி என்ன நிலவரம்னா, எல்லா கோயிலுக்கும் போயிட்டேன், எல்லா பரிகாரம் பண்ணிட்டேன், என்னென்னமோ பண்ணி பார்த்துட்டேன், கடைசியில் நான் நடுத்தருக்கு தான் வந்துட்டேன் அப்படின்னு தெய்வத்தையே குறை சொல்கிறாங்க. நம்ம மதத்து மேலேயே நம்பிக்கை போயிடுச்சு, எல்லாரும் எங்களை ஏமாத்துறாங்களேன்னு நம்ம வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, நல்லா புரிஞ்சுக்கணும், நம்முடைய பிரச்சனைக்கு நாம தான் காரணம். நாம் இன்னைக்கு இருக்கிற நிலைமைக்கு யார் காரணம்? நாம தான். அன்னை அரவிந்தர் என்ன சொல்கிறாங்கன்னு, உனக்கு நீ தான் எதிரின்னு சொல்லிட்டாங்க. முடிஞ்சு போச்சு. உனக்கு நீ தான் எதிரி. உன்னை தவிர யாராலையும் கெடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. இப்போ அன்னை ஆசிரமத்திலேருந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், அன்னை அரவிந்தருடைய தத்துவமாக சொல்கிறோம் என்னென்னா, நம்முடைய குறை நமக்கு தெரியாது, அடுத்தவர் குறை மட்டும் முழுக்க தெரியும். நம்முடைய குறையை திருத்திக் கொள்வதற்கு நாம் முயற்சி எடுக்க முடியாது. அப்படி முயற்சி எடுத்தாலும் தொடர்ந்து உங்களால் ப்ராக்டிஸ் பண்ண முடியாது. அப்போது நீங்களே உங்கள் பிரச்சனையை தீர்த்துக்க முடியுமான்னா அதுவும் முடியாது. அப்போ என்ன செய்யணும், எங்களை போன்ற பக்தி ஸ்தாபனங்களுக்கு வந்தீங்கன்னா அன்னை அரவிந்தருடைய அந்த கருத்துக்களை ஒட்டி அந்த சாவித்திரி மந்திரவரிகள் போன்ற நல்ல உபதேசம் சக்தி வாய்ந்த விஷயங்களை உங்களுக்கு கொடுத்து உங்கள் வாழ்க்கை சிக்கலேருந்து மீட்கிறதுக்கான சில யோசனைகளை சொல்லி கொடுத்து முதல்ல உங்கள் மனம் எங்கள் கட்டுப்பாட்டுக்கு வர்ற மாதிரி நாங்கள் உங்களை அழகுபடுத்துவோம். நம்ம சொல்கிறத கேட்குற மாதிரி உங்களை நிதானப்படுத்தி உங்கள் பிரச்சனையை சரி பண்ண முடியும். முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கணும், நம்ம பிரச்சனையை இன்னொருத்தரால் தான் சரி பண்ண முடியும். இப்போ நானே வந்து முடி வெட்டிக்க முடியுமா? அப்போ நான் பார்பர் ஷாப் போட்டினால்தான் என் முடியை வெட்ட முடியும். சில உதவிகளை நாமளே பண்ணிக்கலான்னு நீங்கள் காலம் முழுவதும் கஷ்டப்பட்டுருக்கூடாது. அதனால் பல முரட்டுத்தனமான யார் பேச்சு கேட்காத எதுக்குமே ஒழுங்குபடாத சில ஆட்கள் இருக்காங்க, அவங்களோட நீங்கள் மல்லு கட்டிக்கிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு காலத்தெல்லாம் விரைய பண்ணாதீங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், முதல்ல நீங்கள் வாங்க, ஃபஸ்ட்டு நீங்கள் அன்னை இறந்துட்டு வந்து உட்காருங்க. நாங்கள் அங்கே தான் என்ன கண்டுபிடி பண்ணுறீங்களா, யாரை பற்றி குறை சொல்லி, யார் சரியில்லை, யாரும் முரட்டுத்தனமாக இருக்காங்க, யாரும் அவன் திருத்த முடியலன்னு சொல்கிறீங்கன்னு சொல்கிறீங்க இல்லையா, கடைசியில் அவங்க மேலே தப்பு இருக்காது, உங்களால் தான் அவங்க அப்படி ஆகியிருப்பாங்க, நம்மளால் தான் அவங்க டிஸ்டர்ப் ஆயிருப்பாங்க, அது தெரியாமலே நம்ம எல்லாரையும் குறை சொல்லிட்டுருப்போம். அதனால் முதல்ல பாதிக்கப்பட்டவங்க கூட யார் இருக்கிறீங்களோ அவங்க முதல்ல அன்னைக்கிட்ட வாங்க, பிரச்சனையை சொல்லுங்கள். என்ன பிரச்சனையாக இருந்தாலும் கவலையே பட வேண்டாம். அது ஒரு மணி நேரத்துலேருந்து ஒரு 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த பிரச்சனை சரி பண்ணிடலாம். யாரும் சரி பண்ண சொல்லுங்கள், குடிக்கிறவனை குடிக்காமல் நிறுத்தணுமா, நிறுத்திடலாம். கணவன் சரியில்லை, தவறான தொடர்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா, திருத்திடலாம். யார் பேச்சும் கேட்க மாட்டேங்கிறாரு, கத்துறாரு, ரத்த கொதிப்பாக இருக்காரு, முரட்டுத்தனமாக இருக்காரு, அவருக்கு பயங்கர கோபம் வருது, இங்கே கூட்டிகிட்டு வாங்க, வர முடியலையா நீங்கள் வாங்க. டெய்லி காலேஜ் போகிறான், நல்லா படிக்கிற மாதிரி தான் தெரியுது, மார்க் வரல, ஒரு விதமான காதல் தொழிலில் சிக்கிக்கிட்டான்னு நீங்கள் வருத்தப்படுறீங்களா? நீங்கள் எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த ரிசல்ட் வராது. நம்மக்கிட்ட வந்து சொல்லுங்கள், அவ்வளோதான். நாங்கள் மதர்கிட்ட சொல்லிவிட்டு
அதை எப்படி சரி பண்ணணுங்கிற முயற்சியை நாங்கள் எடுத்துருவோம். ஆனால் ஒன்று, எந்த பிரச்சனைன்னு நீங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அதை இங்கே தான் தீர்க்க முடியும். அன்னை அரவிந்தர்கிட்ட மட்டும்தான் தீர்க்க முடியும். ஏன் வேறு எங்கேயும் அதை தீர்க்க முடியாதுன்னா, அதுக்கான உண்மையான சூட்சமம் ஆணி வேர் என்ன, அதோடைய பூர்வீத்திரம், அதோடைய கர்ம வினை எங்கே, அந்த குணத்தின் குறை எந்த பரம்பரையில் எந்த ஜாதகத்தில் போய்லாம் பார்த்து நீங்கள் கண்டுபிடிக்க முடியாது. எத்தனை தலைமுறையாக இது தொடருதுன்னு கண்டுபிடிச்சி அதை அறுத்துருவோம் நாங்கள். அதனால் ஒரு மனிதனுடைய குணத்தின் வேரை, ஆணி வேரை, பரம்பரை வேரை, அதை கண்டுபிடிச்சு பல தலைமுறைகளுக்கு முன்னால் உள்ள அந்த டிஎன்ஏன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த குரோமோசோம், அந்த சுபாவத்தை அறுத்தால் தான் அந்த குணம் மாறும். அதனால் அன்னை அரவிந்தட்டை எப்படிப்பட்டவராக இருந்தாலும் வந்து நின்றால் போதும், அவர் குணங்கள் எல்லாம் அமைதியாகி சாத்வீகமாக மாறி பணிவோடு தெய்வ முகத்தோடு எல்லாவற்றையும் சொல்வதை கேட்கக்கூடிய ஒரு நல்ல வாழ்க்கை, ஒரு உயர்ந்த அடிப்படையில் அவர்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முன் வருவார்கள். இந்த மனிதத்தினுடைய எல்லா விதமான நோய்க்கும் சரி துன்பத்துக்கும் சரி விடியல் அன்னை அரவிந்தர் மட்டும்தான். பல நோய்களோடு இங்கே வந்திருக்கிறாங்க. எல்லாருடைய நோய் ஏன் குணமாகுது? அன்னை கிட்ட வந்தா நாம் எடுத்துக்கிற உணவு தான் நோயை உருவாக்கியிருக்கு. நாம் எடுத்துக்கிற உணவு சரியில்லாததுனால தானே நோய் வந்திருக்கு. அப்போ எதை செய்ய வேண்டும், எதை செய்யக்கூடாது என்பதை சொல்வதுக்குத்தான் நாங்கள் இந்த வேலையை செய்கிறோம். உங்களுக்கு நீங்களே ஏன் எதிரியாக இருக்கிறீங்கன்னு நாங்கள் கேட்குறோம். அதை புரிய வைக்கிறதுனால தான் அன்னை அரவிந்தர் என்பது மிகப்பெரிய அற்புதத்தை நடத்தக்கூடிய ஒரு பெரிய மந்திராலயமாக இருக்கிறது. சார், சில பேருக்கு வாழ்க்கையில் பிரச்சனை இருக்கும், ஆனால் சில பேர் சொல்கிறாங்க எங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக இருக்குது, பிறந்ததுலேருந்து போராட்டமும் எது எடுத்தாலும் தடை, ஒரு பிரச்சனை பிரச்சனை பிரச்சனைன்னே போகிறதுன்னு சொல்கிறாங்க. அப்படி என்ன தான் சார் அவங்க பாவம் செஞ்சுருக்காங்க, அவ்வளோ பிரச்சனையை அவங்க மட்டும் வாழ்க்கையில் பார்க்குறாங்க? அவங்க பாவம் பண்ணதுனால அப்படி இல்லை, ஏதோ அவங்களுக்கு தலையெழுத்து அப்படின்லாம் கிடையாது, இல்லை யாரோ சூன்யம் வச்சுட்டாங்களோ அப்படின்லாம் பயப்பட தேவையில்லை, இல்லை அவங்களோட பிறப்பிலே அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஜாதகமோ அப்படின்னு நினைச்சுலாம் வந்து மனசோர் உடைய தேவையில்லை. என்கிட்டயும் நிறைய பேர் நான் சொல்லியிருக்கேன், அதாவது நாங்கள் வந்து வெறும் பிரச்சனையை தாங்க பார்க்குறோம், பெருசாக ஒன்றும் நல்லது எங்களுக்கு நடந்த மாதிரி தெரியல, அப்படி ஒரு கஷ்டத்தை நாங்கள் பட்டுருக்கோம்னு சொல்லுவாங்க. அவங்களுடைய சொல் வந்து உண்மை தான். அவங்களுக்கு என்ன உண்மை தெரியாதுன்னா, அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும் அவங்க தான் விரும்பி விரும்பி வரவழைச்சிக்கிறவங்க. அவங்களே வரவழைச்சிக்கிறாங்க. இப்போ அவங்க கஷ்டத்துலேருந்து மீட்டுலாம் வெளியே வந்துடுங்கன்னு நீங்கள் முயற்சி பண்ணீங்கன்னா உங்களை அலோ பண்ண மாட்டாங்க, விட மாட்டாங்க. அது வந்து சுபாவ கோளாறுன்னு பேர். இந்த மனிதனத்தினுடைய ஒரு மிகப்பெரிய சாபக்கெடுதுன்னா சுபாவ கோளாறு. இந்த சுபாவ கோளாறை சரி பண்ணுறது தான் ஆன்மீகம். இந்த சுபாவ கோளாறை சரி பண்ணுறது தான் பக்தி மார்க்கம். சுபாவங்கிறது பரம்பரை பரம்பரையாக இருக்கிற அந்த குணம். அந்த குணத்தை தடாலடியாக மாற்றிட முடியாது, அது மெல்ல 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 அது போக்கிலே போய் தான் மாற்றிட்டு வர அப்படி முடியாது. இப்போ நாங்கள் அன்னை அரவிந்தருடைய மார்க்கத்தில் நல்ல ஒரு தெளிவடைஞ்சு பக்குவம் அடைஞ்சு ஒரு உயர்ந்த மனநிலையில் நல்ல ஒரு அன்னை அரவிந்தரோட ரொம்ப ஆத்ம அணுக்க தொண்டராக ஒரு சாதகராக நாங்கள் இருக்கிறோம். இப்போ எங்ககிட்டயும் சில குறை இருக்கும், அந்த குறையை நீங்கள் சரியில்லை இதை மாற்றிக்கவும் சொன்னீங்கன்னா என்னால் உடனே ஒத்துக்க முடியாது. ஏன்னா அந்த சுபாவம்னு சொல்கிறாங்க, சுபாவம்னா என்னுடைய பரம்பரையாகவே அது இருக்கும், உடனே மாற்றிக்காது. நிறைய விஷயம் மாற்றிக்கிட்டோம், அது வேறு விஷயம், இன்னும் நிறைய விஷயம் மாற்றிக்க வேண்டியிருக்கு. ஆனாலும் வேக வேகமாக மாற்றிக்கினா தானே நல்லது. ஒரு குணத்தை மாற்றுறதுக்கு ஒரு ஜென்மம் எடுத்துக்கிட்டா எப்படிங்க அது? அப்போ நிறைய குணங்களை மாற்றிக்கிறதுக்கு நேரம் இல்லை, சீக்கிரம் மாற்றிக்கோன்னு சொல்ல வந்தவங்க தான் அன்னை. அன்னைன்னா என்ன தெரியுங்களா, நம்முடைய எல்லா குணமும் தப்பு, எல்லா குணமும் நல்லதில்லை, நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குணமும் உயர்ந்ததில்லை, எல்லாமே தாழ்ந்த குணங்களாக இருக்குது, இதையெல்லாம் மாற்றிக்கோ, வேக வேகமாக மாற்றிக்கோ, முயற்சி செய், ஆர்வம் உரு, நீ விரும்பினால் அந்த குணத்தை மாற்றுவதற்கு நான் உதவுறேன்னு அன்னை கூப்பிட்டாங்க. அப்படி அதிகமாக எங்களை கூப்பிட்டு நிறைய குணங்களை மாற்றி நல்லா ஒசத்தி வச்சுருக்காங்க, அதுதான் அன்னை. இந்த அன்னை சொல்கிறது நீங்கள் எல்லோரும் கேட்டிங்கன்னா நீங்களும் அந்த தாழ்ந்த சுபாவத்திலேருந்து மாறி உயர்ந்த சுபாவத்துக்கு வந்து இந்த வாழ்க்கையை சொர்க்கமாக மாற்றிக்கலாம்ங்கிறது தான் என்னுடைய வேண்டுகோள். கண்டிப்பாக சார்,
நம்ம நேயர்கள் வந்து கேட்டவுடனே கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிரச்சனைக்கெல்லாம் அவங்கதான் காரணம். சோ அவங்களால திருத்திக்க முடியாட்டா கண்டிப்பா அவங்க அன்னை ஆசிரமத்துக்கு வந்து அவங்க திருத்துறதுக்கான வழியும் அவங்க வாழ்க்கையை வந்து எப்படி நல்லா ஆனவங்கிறதுக்கு பத்தி நீங்க நிறைய விஷயம் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கீங்க. இன்னும் வர நிகழ்ச்சிகள்ல நீங்க இன்னும் தொடர்ந்து இன்னும் நிறைய விஷயம் சொல்லணும். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். இப்ப நம்ம நேர்களில் பார்த்தீங்கன்னா முக்காவாசி பேருக்கு வந்து ஒரு குடும்பத்தில் சுமூகம் இல்லை, கடன் பிரச்சனை, தூக்கமின்மை, வாழ்க்கையில் வந்து ஒரு சந்தோஷம் இல்லை, முன்னேற முடியல அப்படிங்கிற பிரச்சனையை தான் நீங்கள் எல்லாருமே நிறையா சொல்லியிருக்கீங்க. இது க்ஷணத்தில் ரொம்ப சுலபமாக தீர வேண்டிய விஷயம். ஏன்னா பகவான் ஸ்ரீ அன்னை அரவிந்தர் அதுக்காக தாங்க வழி சொல்லியிருக்காங்க. அதுக்கு தான் நம்ம ஸ்ரீ அன்னை அடிகளார் அவர்கள் நம்ம மேற்கு மாம்பலம் ஆசிரமத்தில் இதுக்கான கன்சல்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ நீங்கள் நிகழ்ச்சியை பார்த்துட்டு நம்ம அப்புறம் போகலாம் அப்புறம் போகலாம் நீங்கள் தாமதம் ஒரு 4 வருஷம் கழிச்சு வரதுல எந்த புண்ணியமும் இல்ல. சோ நீங்க இந்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு நீங்க உடனடியா உங்க பிரச்சனைக்கான தீர்வு இங்க இருக்கு. இப்ப நீங்க தாமதப்படுத்தது ஒண்ணுதான் இப்ப உங்க பிரச்சனை. அது இல்லாம நீங்க மேற்கு மாம்பலம் ஸ்ரீ அன்னை ஆசிரமத்தோட நம்பர் ஸ்கிரீன்ல வரும், அதுக்கு நீங்க கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணிட்டு நீங்க நேரடியா வந்து பாத்தீங்கன்னா உங்க அனைத்து பிரச்சனையும் கண்டிப்பா தீருங்க. சோ மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சி வாயிலாக உங்களை எல்லாம் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறும் சாதனா. நன்றி, வணக்கம். ஏ என்ற நன்னையே.